பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு 6 ஆண்டுகள் கழித்து 2000 ரூபாய் தாள்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி. நாணயங்களை திரும்பப் பெறுவது அல்லது மதிப்பிழக்க செய்வது இதற்கு முன்னரும் நடைபெற்றிருக்கிறது. 1946 பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா இருந்தபோது 2ம் உலகப் போர் முடிந்திருந்த தருணத்தில் கருப்பு சந்தை நடவடிக்கைகள் அதிகரித்து விட்டதனால் ஜனவரி 12, 1946 அன்று 500, 1000 மற்றும் 10,000 ரூபாய் நோட்டுகளை பணமதிப்பிழப்பு செய்து 2 அவசர சட்டங்கள் வெளியிடப்பட்டன. இந்த சட்டம் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. 8 ஆண்டுகள் கழித்து 1954 3 ரூபாய் நோட்டுகளும் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதன் பின்னர் 1970களில் முற்பகுதியில் முன்னாள் தலைமை நீதிபதி கைலாஷ் வாஞ்சு தலைமையிலான அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட நேரடி வரி விசாரணை குழுவான வாஞ்சு கமிட்டி கருப்பு பணம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக சில நோட்டுகளை பணமதிப்பிழப்பு செய்ய பரிந்துரைத்தது. சில ஆண்டுகள் கழித்து ஜனதா கட்சியின் ஆட்சி காலத்தில் பிரதமர் மொரார்ஜி தேசாய் 1000, 5000 மற்றும் 10,000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற அரசாணையை 1978 ஜனவரி 16 நிறைவேற்றினார். இதில் தடை செய்யப்பட்ட 1000 ரூபாய் தாள் 2000ம் ஆண்டு வாஜ்பாய் காலத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஜனவரி 22, 2014 ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிவிப்பின்படி மார்ச் 31, 2014 பிறகு 2005 முன்னர் அச்சிடப்பட்ட அனைத்து ரூபாய் நோட்டுகளும் திரும்பப் பெறப்பட்டன. அடுத்த 2 ஆண்டுகளில் அதாவது 2016 நவம்பர் 8 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தார். அப்போதைய புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் குறித்து அறிவித்தது ரிசர்வ் வங்கி. 5வது முறையாக முன்னதாக கூறியபடி கிளீன் நோட் கொள்கை அடிப்படையில் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறப்படும் என கடந்த 19ம் தேதி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்.